இன்னைக்கு நான் குணாஸ் குசைன்ல வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு காட்ட போறேன். என்னோட சேனலை இப்பதான் நீங்க பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்ப வாங்க எப்படி பண்றதுன்னு சொல்றேன். வந்து நெல்லிக்காய் பாருங்க, கொஞ்சம் சின்னதா தான் கிடைச்சிருக்கு. பெரிய நெல்லிக்காய் இருந்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். இது வந்து 30 வச்சிருக்கேங்க. இந்த சாதத்துக்கு வைக்கிற அரிசி 75 கிராம் எடுத்துக்கங்க. கடலைப்பருப்பு அதே அளவு 75 கிராம் எடுத்துக்கங்க. இது வந்து மிளகாய் தூள் மிஷினில் கொண்டு போய் மிளகாய் வீட்டில் இருந்து மிஷினில் கொண்டு போய் அரைச்சது, வெளியே வாங்கினதில்லை. இது வெந்தய பவுடர் அது 2 டீஸ்பூன் எடுத்துக்கங்க. இது வந்து பெருங்காய பவுடர் அது 3 டீஸ்பூன் எடுத்துக்கங்க. அப்புறம் ஆயில் இது கொஞ்சம் நிறைய ஆயில் ஊற்றுங்க. இது வச்சுருக்கேங்க. இப்போ பாருங்கள் இந்த நெல்லிக்காயை வந்து முத வந்து இட்லி வைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி துணி போடாமல் வச்சு இந்த நெல்லிக்காய் வந்து இட்லி வைக்கிற மாதிரி வச்சு அந்த துணி போடாமல் வச்சுருங்க. ஆவிலே வேகணுங்க. இது தண்ணியில் போட்டு வேக வச்சு அந்த சத்து விட்டமின் சத்துலாம் போயிடும். இப்போ வந்து இது கொஞ்சம் 10 நிமிஷம் மூடி வச்சிடுறேன் நான். 10 நிமிஷம் வந்து ஆகட்டாது. இந்த நெல்லிக்காய் வேகிற சமயத்தில் ஒரு சட்டி வைங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த அரிசி இருக்கு இல்லையா எடுத்து வச்ச அரிசி அது வந்து ட்ரையாக நல்ல பொன்னிறமாக வறுத்துருங்க. இப்போ பாருங்க நல்லா பொன்னிறமாக அரிசி வறுப்பட்டுச்சு. இதை ஆஃப் பண்ணிட்டுறேங்க. இப்போ வந்து பாருங்க அதே மாதிரி கடலைப்பருப்பு ட்ரையாக வறுத்துருங்க. அது தனியாக வச்சுருக்கேன் அரிசி வறுத்தது. இது கடலைப்பருப்பு வறுக்குங்க. இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சுங்க. இதை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வறுத்த அரிசி தனியாக வச்சுருக்கேங்க. இது நல்லா ஆற விட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கரகரப்பாக போட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க. அதே மாதிரி கடலைப்பருப்பு அதுவும் தனியாக அரைச்சி வச்சு தனியாக வச்சுக்கிறேன். அரிசி தனியாக கடலைப்பருப்பு தனியாக அரைச்சி தனித்தனியாக 2 பவுடரும் வச்சுக்கிறேங்க. அப்புறம் காட்டுறேங்க. இப்போ பாருங்கள் நெல்லிக்காய் வெந்துருச்சிங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான். இந்த நெல்லிக்காய் வெடிப்பு வந்தால் தான் அந்த மசாலா எல்லாம் அந்த போடுற மசாலாலாம் உள்ளே போகும் வறுக்கும்போது. சரி, இப்போ செஞ்சு காட்டுறேங்க. பாருங்கள் சட்டியை வச்சுருக்கேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். எண்ணெய் ஊற்றுறேங்க. நல்லெண்ணெய் ஊற்றுனா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இரநூறு எம்எல் எண்ணெய் ஊற்றுறேங்க. எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இந்த கடுகு போடுறேங்க. தாளி சீடுறேன். கடுகு மட்டும் போட்டால் போதுங்க, பருப்பு போட வேணாம். கடுகு நல்லா வடிச்சிருச்சுங்க. இப்போ வந்து நெல்லிக்காய் போடுறேங்க. கொஞ்சம் மெதுவாக போட்டு விடுங்க. எண்ணெய் அதில் தண்ணி இருக்கும், வேக வச்சவங்க லைட்டாக தண்ணி இருக்கும், கொஞ்சம் தெளிக்கும். பார்த்து போடுங்க. கொஞ்சம் நல்லா ஆரோக்கியத்தை போடுங்க நெல்லிக்காய். முழு நெல்லிக்காயாக வறுக்க போகிறேங்க. இந்த வெடிப்பு இருக்கு இல்லையா அதுலேயே அந்த எண்ணெய்லாம் போய் நல்லா வறுத்துக்கும். சிம்லேயே வச்சுருங்க. அடுத்த இப்போ பாருங்க நெல்லிக்காய் நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இது வந்து நான் கால் மணி நேரம் 15 நிமிஷம் வறுத்துருக்கேங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துருக்கேங்க. இப்போ வந்து மொதல் மிளகாய் பொடி போட போகிறேங்க. ஏன்னா இந்த காரம் போய் முதல்ல இறங்கும் இந்த நெல்லிக்காய்க்குள்ள. உப்பு கடைசியாக தாங்க போடணும். உப்பு போட்டால் தண்ணி ஊறிடும், அதனால் லாஸ்ட்டாக போடுங்க உப்பு மட்டும். உப்பு வந்து பெரிய உப்பு நான் பொடி செஞ்சு வச்சுருக்கேன் மிக்சியில். இது வந்து நல்லா 6 மாதம் வச்சு சாப்பிடலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வறுத்த உடனே நல்லா ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா 6 மாதம் வரைக்கும் நல்லா இருக்குங்க. பாருங்கள் வெந்தய பவுடர் போடணும் இல்லையே. பெருங்காயம் பவுடர் எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டே இருந்தேன். ஒரு 5 நிமிஷம் வறுத்துட்டு அப்புறம் வந்து அரிசி மாவு இது பண்ணியிருக்கோம் இல்லையா, பொடி பண்ணியிருக்கோம் இல்லையா அரிசி, அதையும் அந்த கடலைப்பருப்பையும் பொடி பண்ணது
இதெல்லாம் போடுங்க. என்ன அது போட்ட உடனே எண்ணெய் எல்லாம் மக்கிரும். அது பாருங்க இது அரிசி பவுடர் வறுத்தது போறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் போட்டா போதும். இங்க கொஞ்சம் அதிகமாவே நான் வறுத்து வச்சிருக்கேன். ஏன்னா இன்னொரு தடவை பண்ணும்போது இது ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. கடலை மாவு பண்ணதும் அரிசி மாவும் தேவைப்படும் போது நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கடலை பருப்பு வறுத்து அரைச்சது அது 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கங்க. இப்போ வந்து உப்பு போடுறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. அப்புறம் கொஞ்சம் பார்த்துட்டு உப்பு மறுபடியும் வேணும்னா சேர்த்து பாருங்க. இந்த ரெண்டும் கடலை பருப்பு இந்த பவுடரையும் அரிசி பவுடரையும் போட்ட உடனே எண்ணெய் எல்லாம் அதில் எடுத்துக்கிச்சு. பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி போட்ட உடனே அந்த மாதிரி கலர் மாறிடுங்க. அடி பிடிச்சிடும். நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை. நல்லா கலக்கி விடுங்க கொஞ்சம் நேரம். கொஞ்சம் நேரம் அந்த அடுப்பு ஆஃப் பண்ணதுலேயே வச்சுருக்கட்டுங்க. ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் மேலே வந்திருக்கு. பார்க்கவே அழகாக இருக்குது. இது கொஞ்சம் ஆற விட்டு நீங்கள் இந்த அப்பாவில் போட்டு வைங்க. இந்த பவுலில் நான் எடுக்கிறேங்க. இப்போ பாருங்கள் சுவையான நெல்லிக்காய் ரோஸ்ட் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்க. இது தயிர் சாதத்துக்கும் பருப்பு சாதத்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.